பொட்டாஷ் வந்து 25 கிலோ கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அது எல்லாம் தான் இப்போ அப்பா வாங்கிட்டு வந்தார். நமக்கு வந்து 10 ஏக்கர் இருந்தாலும் அந்த 1 ஏக்கருக்கு உண்டான இந்த அளவு மட்டும்தான் கொடுப்பாங்க அப்படிங்கிறத வந்து அங்கே சொன்னாங்களாம். அதே நான் உங்கள்கிட்ட சொல்லிக்கிறேன். நீங்கள் வந்து வயல் வச்சுருந்தீங்க அப்படின்னம்னா கண்டிப்பாக அந்த அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸ் போயிட்டு நீங்கள் இதை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அதை எல்லாத்தையும் வந்து அப்பா கலக்கிறாரு. இந்த உரத்தினால என்னென்ன பெனிஃபிட் அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருந்திருக்கும். இருந்தாலும் எனக்கு தெரிஞ்சதை நான் வந்து உங்கள்கிட்ட சொல்லிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ இந்த டிஏபி அப்படிங்கிறது வந்து டை அமோனியம் பாஸ்பேட் அப்படிம்பாங்க. அது வந்து கூட்டு உரம். அதாவது அதில் பார்த்தோன்னா தலை சத்து மணி சத்து ரெண்டத்துக்கும் தேவையான அந்த இது வந்து அதில் இருக்குது. அதனால தான் கூட்டு உரம்னு சொல்கிறது. நார்மலாக நமக்கே தெரியும் தலை சத்து அப்படிங்கிறது நமக்கு வந்து செடிகள் வந்து பச்சை பசேல்னு இருந்தால் தான் ஒளிச்சேர்க்கை நடைபெறும். அது மூலயமா தான் நமக்கு வந்து நிறைய வந்து என்ன வைக்கிறோமோ அதுக்கான அந்த பலன் கிடைக்கும். நெல்லுனா நெல் கிடைக்கிறது, மற்றபடி பழங்கள் காய்கனிகள் எது கொடுக்குறோமோ அது எல்லாமே வந்து நிறைய கிடைக்கும். அப்போ இலை வந்து அந்த தலை சத்து ரொம்ப முக்கியமானது. அதே மாதிரி மணி சத்து அப்படின்னும்னாலும் நெல் மணிகள் நிறைய வரணும்ல, அதுக்கு தான் வந்து அந்த டிஏபி டை அமோனியம் பாஸ்பேட் அது யூஸ் பண்ணுறது. அதுக்கப்புறம் யூரியாங்கிறது நமக்கு எல்லாத்துக்குமே தெரிஞ்சு வந்திருக்கும். அதில் வந்து நைட்ரஜன் சத்து இருக்குது. ஒரு தாவரம் வளரணும் அப்படின்னம்னா கண்டிப்பாக வந்து நைட்ரஜன் சத்து தேவைப்படும். அது கொடுக்குறது வந்து அந்த யூரியா தான் கொடுக்குது. அந்த யூரியாலையுமே இவங்க கொடுத்துருக்கிறது என்ன அப்படின்னம்னா நீம் கோட்டட் அப்படின்னா என்னென்னா அந்த எண்ணெய் அந்த நீம் ஆயில் வந்து கோட் பண்ண இது. நீம் ஆயில் வந்து அந்த என்ன சொல்கிறது வயலில் உள்ள அந்த செடிகளுக்கெல்லாம் வந்து ரொம்ப நல்லது. அதுவும் வந்து ஒரு உரமாக தான் ஆக்ட் பண்ணுது. அதனால் வந்து அதை கோட் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. அதுவும் ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் நான் சொன்னது அந்த பொட்டாஷ். பொட்டாஷும் வந்து தாவரத்துக்கு வந்து தேவையானது. இது எல்லாமே வந்து அந்த இலை தலைகள் எல்லாமே வந்து பச்சை பசியல்னு நல்லா நிறைய வளரும். நிறைய நமக்கு குவான்டிட்டி வளரும். அதுக்காக தான் நம்ம வந்து ஃபர்டிலைஸ் பண்ணுறது. இதை எல்லாத்தையும் இப்போ வந்து நம்ம அவங்க கொடுத்துருக்கிறது எல்லாத்தையும் அப்பா கலந்துட்டாங்க. இதை வந்து இப்போ இந்த மாதிரி மம்பட்டி வச்சு அந்த கொஞ்சம் உருண்டை உருண்டையாக கட்டி கட்டியாக இருக்கும் அது எல்லாத்தையும் தட்டி விட்டு நல்லா இந்த மாதிரி வந்து கலக்கணும். ஒரு 2-3 வாட்டி நல்லா கலக்கணும். லேயர் லேயராக தான் அப்பா போடுவார். நீங்கள் எப்படி கலப்பீங்க அப்படிங்கிறத யாராச்சும் விவசாயி பார்த்தீங்கன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. அப்பா வந்து இப்படி தான் பண்ணுவாங்க. ஆக்சுவலாக வெளியில் ரோட்டில் போட்டு தான் பண்ணுவோம். இப்போ ரோட்டில் வந்து அங்கே ஏதோ ஈரமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பின்னாடி கொல்லப்பக்கம் வந்து கொஞ்சம் இடம் இருக்குது அதனால அது பண்ணுறாங்க. இல்லாட்டி வயல்லே வந்து களம்னு சொல்லியிருக்கோம் அதுலேயும் போய் இந்த மாதிரி வந்து கலந்து வச்சுப்பாங்க. இந்த மாதிரி கலந்துட்டு இது வந்து அப்பா வந்து வயலுக்கு வந்து ஒரு மூட்டை கட்டி சாக்கு மூட்டையில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கட்டி எடுத்துகிட்டு போயிட்டாங்க. நான் வந்து வயலுக்கு போய் எடுக்க முடியல வீடியோ, நான் வீட்டில் மட்டும்தான் எடுத்தது. அதனால தான் இதை மட்டும் நான் அவங்க கூட வீடியோவில் ஷேர் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் கண்டிப்பாக விவசாயியாக இருந்தீங்க அப்படின்னம்னா நிறைய கவர்மெண்ட்டில் இந்த மாதிரி ஃப்ரீ ஸ்கீம்ஸ் ஏதாச்சும் கொடுக்குறாங்க, மானியம் கொடுக்குறாங்க. அதெல்லாம் நிறைய பேத்துக்கு தெரியவே மாட்டேங்குது. இப்போ ஈவன் அப்பாவே வந்து வெளியில் போகிறதுனால மற்றவங்க சொன்னதுனால அப்பாவுக்கு தெரிஞ்சிச்சு. அதனால் அப்பா அதை வாங்கி யூஸ் பண்ணிக்கிட்டாரு. சரி, யாராச்சும் நீங்கள் வீடியோ பார்க்குறவங்க உங்களுக்கும் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ எங்களே மாதிரியே ஏதாச்சும் நீங்களும் தெரியாமல் இருந்தீங்க அப்படின்னம்னா உங்களுக்கு யூஸ் இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இதை வந்து ஷேர் பண்ணிக்கிறது. நீங்கள் கண்டிப்பாக இந்த வீடியோ பார்த்து யாராச்சும் உங்களுக்கு தெரிஞ்ச விவசாயிகள் இருந்தாங்க அப்படின்னம்னா கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். யாராச்சும் ஒருத்தருக்கு வந்து யூஸ் ஆகும். ஏன்னா இந்த மாதிரி பேண்டமிக் சுச்சுவேஷனில் இதோட ஒர்த்து வந்து பார்த்தோம் அப்படின்னம்னா இப்போ இந்த ஃபர்டிலைசர் இப்போ ஃபுல்லாக கொடுத்ததா ஒரு 2500 நியர் 3000 வரைக்கும் வரும்னு சொல்லி சொல்கிறாங்க. அதனால நமக்கு வந்து 3000 வந்து சும்மா நமக்கு கவர்மெண்ட்லேருந்து ஃப்ரீயாக வருது. அதை எதுக்கு விடுவானே, அதை வாங்கி நம்ம வந்து வயலுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை வீட்டில் நீங்கள் செடி கொடிகள் இல்லை மேலே வந்து மாடி தோட்டம் இந்த மாதிரி வச்சுருந்தீங்க அப்படின்னம்னாலும் அதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் கண்டிப்பாக நம்ம பேரில் வந்து வயல் இருக்கணும். இருந்தால் மட்டும்தான் நமக்கு இந்த பெனிஃபிட் கிடைக்கும். அதனால் நீங்கள் உங்களுக்கு வயல் இருந்துச்சு அப்படின்னம்னா கண்டிப்பாக இதை வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி வாங்கி உரத்தை வந்து கலந்து இது பண்ணிக்கோங்க. ஃபர்டிலைசரை பற்றி எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை நான் அவங்க கூட ஷேர் பண்ணிக்கிட்டேன். இப்போ இதை அப்பா வந்து கொஞ்சம் கொஞ்சம் மூட்டையில் கட்டிட்டு இதை வயலுக்கு எடுத்துகிட்டு போயிட்டாரு. அதுக்கப்புறம் வயலில் அதை போட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட வீடியோ முடிச்சுக்கலாம். அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணுவோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.